ஐயா, நான் அப்படிங்கிறது வந்து ஒரு அனுபவமாக இருக்குது. அந்த அனுபவத்தில் வந்து நான்கிற அம்சம் இருக்குது, அனுபவிப்பராக ஒரு அம்சம் இருக்குது, அல்லது நான்கிறதா அனுபவமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் ஐயா ரீசெண்டாக. இப்போ அந்த நான்கிற அம்சம் வந்து அனுபவமாக இருக்கிறதுக்கும், அந்த பிரிவினை இல்லாமல், அதாவது நான்கிறதுக்கும் வந்து அதாவது டியூவாலிட்டி இல்லாமல் இருக்கிறதுக்கும், ஒரு மானிட்டராக ஒருத்தர் வந்து இது பண்ணுறதுக்கும், அதுதான் டுவாலிட்டியா? நம்ம கேள்வி தெரிய செல்வே கேட்டான்னு தெரியல. பட் அந்த டுவாலிட்டிங்கிறத எதை சொல்கிறோம்? அந்த நான் வந்து அந்த உணர்வு இருக்குது, ஆனால் அதை வந்து அதை வந்து நம்ம வந்து பிரித்து பார்க்காம கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கும்போது அது வந்து ஃப்ரீ ஃப்ளோ அப்படின்னு சொல்லலாமையா? திருப்பி நான் கேட்டலாமா? அதாவது மொத்தத்தில் எப்போவுமே வந்து அந்த அனுபவிப்போங்கிறது ஆட்டோமேட்டிக்காக எதை புரிஞ்சுக்கிட்டானாலுமே அனுபவம் அனுபவிப்போனுங்கிற மாதிரி ஒரு கிளாசிஃபிகேஷன் வரும்பொழுது தான் நம்ம புரியவே புரிகிறோம். எந்த இதுனாலுமே ஒரு இன்டலெக்சுவல் ஆக்கும் போதே நேச்சுரலாகவே அப்படி தான் பிரித்து தான் புரிஞ்சுக்கிடுறோம். அப்புறம் மானிட்டர் பண்ணுறதுங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால், பிறகு நம்ம செயல்கள் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுறோம், மனதினுடைய செயலே கூட மானிட்டர் பண்ணிடுறோம். அப்புறம் மானிட்டர் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு ரோலை தனியாக கிரியேட் பண்ணுறோம். அந்த மானிட்டரிங் ரோலையே கூட நம்ம மைண்டுக்குள்ளே தனியாக கிரியேட் பண்ணுறோம். கிரியேட் பண்ணி அப்போ நம்ம செயல்லையே வந்து அகச்செயல்லையே வந்து ரெண்டு போர்ஷனாக மாற்றிடுறோம். அகமே வந்து நேச்சுரலாக ஃபங்க்ஷன் ஆனாலும் கூட அங்கேயே ஒரு ரெண்டு நேச்சுரலாக ஃபங்க்ஷன் ஆகாமல் நாம் நம்மளை சரியாக செய்கிறோமா, இது இப்படி செஞ்சால் பரவாயில்லையேங்கிற மாதிரி நம்ம மன இயக்கத்தையே மானிட்டர் பண்ணுற மாதிரி ஒரு போர்ஷனை நாமளாக தேவையில்லாமல் கிரியேட் பண்ணிடுறோம். அது காரணம் என்னன்னு சொன்னால், நம்ம மன இயக்கத்தை நல்லா வச்சுக்கிடணுங்கிற மாதிரி ஒரு டார்கெட் இருக்குது. அப்போ ஒரு மானிட்டரிங் பர்சனாலிட்டியை நம்ம உருவாக்குறோம். உருவாக்கிக்கிட்டு இருக்கிறதுனால என்ன ஆயிருன்னு சொன்னால், அது நமக்கு தெரில. ஏன்னா நமக்கு நல்லது பண்ணுறதுக்காக தானே அந்த இதை கிரியேட் பண்ணுறோங்கிறதுனால நல்லதுங்கிற பேரை சொல்லி அந்த மானிட்டர் பண்ணுறவர் மறைஞ்சு வாழ ஆரம்பிச்சிடுறாரு, வலுப்பட்டுறாரு. ஆமாம். அதனால் என்னென்னு சொன்னால், மொத்தத்தில் அந்த டோட்டல் அந்த மொத்த மனசையே வந்து ஒரு 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 ஏதோ ஒரு வகையான ஒரு டுயலிட்டிக்கு கொண்டு போயிடுறோம். ஒரு பகுதியை இன்னொரு பகுதியை டாமினேட் பண்ணி ஒரு பகுதி இன்னொரு பகுதியை நிர்வாகம் பண்ணுறதுங்கிற மாதிரி கொண்டு போயிடுறோம். அப்படி இல்லை, அந்த டுயலிட்டி இல்லைன்னு சொல்லி சொன்னால், டோட்டலாக அந்த எல்லா மைண்டு வர்ற மைண்டுமே வந்து ஒரு ரோல் மாதிரி போயிட்டே இருக்குது, ஈஸியாக போயிடுது. இப்படி ரெண்டாகும் போது தான் ஒன்று வந்து என்னென்ன தள்ளணும் என்னென்ன ரெகுலேட் பண்ணணும்போது ரெட்டத்தன்மைக்கு வந்துடுது. அதனால் அந்த எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக ஒன்றுன்னு எடுத்துக்கிடணும். அந்த மானிட்டர் பண்ணுறவரும் மானிட்டர் பண்ணப்படுறதும் ஒன்றுன்னுட்டு எடுத்துக்கிட்டோன்னா, அந்த எக்ஸிஸ்டிங் கான்சியஸ்னஸ் எல்லாமே ஒரு 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 ரோலிங் கான்சியஸ்னஸ்ங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் எல்லாமே வருது போகுதுங்கிற மாதிரி வந்துடுது. எல்லாமே பார்ட் ஆஃப் தி கான்சியஸ் மைண்டுங்கிற மாதிரி எடுத்துக்கிடணும். எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அந்த ஃப்ரீ ஃப்ளோவுக்கு ஈஸியாக இருக்கும். இது 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 சம்மந்தமாக ஒரு கேள்வி வருதுயா. இப்போ நம்ம வந்து இந்த புரிதல் வந்தோடனே வந்து இந்த இந்த இப்போ நீங்கள் நீங்கள் சொன்னதை வந்த உடனே எனக்கு வந்து ஒரு ஒரு கிளாரிட்டி கிடைச்சதுனால மனசு வந்து ரிலாக்ஸ்டாக இருக்குது. இப்போ அது ஒரு அந்த அம்சமும் ஒன்று இருக்குது. அதாவது இப்போ நான் அந்த 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 விஷயம்லாம் புரியறது புரிஞ்ச உடனே ஒரு ரிலாக்ஸேஷன் ஒன்று இருக்குது. இப்போ இந்த ரிலாக்ஸேஷனை தக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அந்த இது வந்துட்டு வந்துட்டு அது கண்டினியூ ஆகுது. இப்போ இது எப்படி போ எப்படி இருக்குது, என்னோடய மனதோட செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னா, A1, 2, 3 வச்சுக்கலாம்யா, A1, A2, A3. A1 அதாவது அந்த டைமில் அந்த நபர் ஏ அவர் நான் இருக்கேன். அந்த A1 அந்த ஒன்றாவது மணி நேரத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு அழுத்தம் இருக்குது. A2 அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கு அல்லது அந்த இது போக்கில் வந்து அந்த A2 அது ஏங்கிற நபர் ரெண்டாவது மணி நேரத்தில் வந்து நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கார், நல்லா இதாக இருக்கார். A3 அகெயின் அதே விஷயம் வந்து ஞாபகம் வர்றதுனாலையோ அதனாலையோ நான் அப்படியே A1 தான் இருக்கேன். அந்த A2 கிடச்ச அந்த புரிதலோ அந்த ஃப்ளோவோ இல்லை அப்படிங்கிற மாதிரி, அது வந்து அது வந்து ஒரு உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்சி வந்து இருக்குது. அது வந்து இப்போ மெமரியோட பவர்னாலையா, இல்லை வேறு ஏதாவது நம்ம ஏதாவது இதில் புரிஞ்சுக்க வேண்டியதாக தான் இருக்கா ஐயா? அதாவது இதில் வந்து நம்ம சாதாரணமாக நம்ம பண்ணக்கூடிய மைண்ட்லேயே கூட ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸ்ஸும் ஒன்று இருக்குது நம்ம மைண்ட்லேயே. சிலதெல்லாம் நம்மளை அறியாமலேயே நிறையா நடக்கிறதெல்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் நாமளாக பிளான் பண்ணி செய்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதுவாகவே ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸ்ஸாக இருக்குது. அதுதான் மோஸ்ட்லி இருக்குது.
அப்போ நம்ம வந்து அந்த மெக்கானிக்கல் ப்ராசஸ்ஸை நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே எடுக்கணுங்கிறது வந்து சில நேரங்களில் தான் இந்த மாதிரி மெடிடேஷன் மாதிரி பண்ணுறதோ சில அண்டர்ஸ்டாண்டிங் வரும்பொழுதோ அந்த நேரத்தில் மெக்கானிக்கல் ப்ராசஸ் அரெஸ்ட் ஆயிடுது. இப்போ நீங்கள் ஒரு கான்சியஸ்னஸில் இருக்கிறீங்க, நல்லா ஃப்ரீ ஃப்ளோவில் இருக்குன்னு சொன்னால் அது உங்களுடைய முயற்சினாலேயோ உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்னாலேயோ அது செயலுக்கு வந்துடுது. அப்போ அந்த மெக்கானிக்கல் ப்ராசஸ் அங்கே செயல்படுறதில்லை. அப்போ இது ஒரு ஃப்ரீ ஃப்ளோ இருக்கிற மாதிரி தருது. இது ரொம்ப நேரம் நீடிக்காது, ஏன்னா நீங்கள் உங்களுடைய எஃபர்ட்னால் நடக்கிறது வந்து ரொம்ப நேரம் நீடிக்காது. இப்போ பழையபடி நேச்சுரல் ஸ்டேட்டில் போகும்பொழுது அங்கே மெக்கானிக்கல் ப்ராசஸ்ஸும் கூட எங்கேயோ ஒரு இடத்துல ஃபங்க்ஷனாக ஆரம்பிச்சிடும். அந்த மெக்கானிக்கல் ப்ராசஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் அந்த இப்போ நம்ம மெக்கானிக்கல் ப்ராசஸ்ஸே நடக்காமல் பார்த்துக்கிடணுன்ட்டுலாம் நமக்கு ஒரு கடமை அப்படி உருவாக்கணும்னு அவசியம் இல்லை. அதுவும் நம்ம லைஃப்பில் ஒரு பகுதி தானிட்டு எடுத்துக்கிட்டு அது வர நேரத்தில் வந்துட்டு போட்டோம். அப்புறம் நம்ம எப்போ நம்ம தெரிஞ்சுக்கிடுறோமோ அப்போ நம்ம சரியான நிலைக்கு வந்துடுவோம்ட்டு ரெண்டையுமே நம்ம அங்கீகரிச்சுக்கிட தான் செய்யணும். அந்த மெக்கானிக்கல் ப்ராசஸ் நீங்கள் சொல்கிறது இப்போ இப்போ நம்மளோட டெக்னிக்கல் இதில் அந்த அதாவது இந்த நான் வந்து முயற்சி பண்ணி இது பண்ணுறதோ அதெல்லாம் கூட ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸ் தான். ஆமாம், உங்களை அறியாமல் என்ன நீங்கள் வந்து எந்த பிளானுமே பண்ணாமல் தானாக நடக்கிற மாதிரி நடக்கிறது எல்லாமே மெக்கானிக்கல் ப்ராசஸ்.